கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, நாம் முன் செல்லும் தேவனுடன் ஓராண்டு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இப்புத்தாண்டில் இவ்வாக்குத்தம் நம்மிடத்தில் உண்மையாய் நிறைவேறும். நிச்சயமாகவே கர்த்தர் நம் முன்னே போவார். கோணலான சூழ்நிலைகளையும் மாறுபாடான ஜனங்களையும் நாம் சந்திக்க கூடும். ஆகவே நம் கர்த்தருக்கு பின் செல்வோமாயின் அவர் அவற்றை அவர்களை செவ்வையாக்குவார். நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதாக நம்மை அச்சுறுத்த கூட வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள் போன்ற அநேக தடைகள் நமக்கு எதிரிட்டு வரக்கூடும். ஆனால் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை சின்ன பின்னமாக உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுவார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் நம் பாதையில் ஆங்காங்கே சிறு சில அந்தகார பகுதிகள் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் தாமே அந்தகாரத்தில் இருக்கிற அநேக விலையேற பெற்ற ஆத்மாக்களை விசேஷித்த பொக்கிஷங்களாக நமக்கு தருவதாக இவ்வாண்டில் வாக்கு பண்ணுகிறார். ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்கள். இங்கு ஒளிவிடம் என்பது உன்னதமானவரின் மறைவில் நாம் தங்கியிருப்பது, அதாவது ஜபஜீவியமாகிய ரகசிய அறையை காண்பிக்கிறது. ஒரு ஆழமான ஜபஜீவியம் உள்ளவர்களுக்கென புதையல்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் ஒரு வனாந்திர பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாமே நமக்கு முன்னே போவதாக வாக்கு பண்ணுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக அவருடைய சமூகமானது நம் முன் செல்லுகிறது. நாம் நம்முடைய நித்திய இளைப்பாறுதலை அடையும் வரை அது நம்முடனே கூட செல்லும். கர்த்தர் என் சமூகம் உன்னுடனே தங்கியிருக்கும் என்று அல்ல, என் சமூகம் உன்னுடனே கூட செல்லும் என்றே கூறியிருக்கிறார். தேவ சமூகத்திற்கு முன்னோக்கி செல்லும்படி நம்மை ஊக்குவிக்கும் ஓர் உந்து விசை உண்டு. அது நம்மை முன்னேறி செல்ல பண்ணும். அது நம்மை முன்னோக்கி செல்லக்கூடிய தீவிரமான ஒரு கிறிஸ்துவன் ஆகும். சுவிசேஷத்திற்கு முன்னோக்கி செல்லும்படி நம்மை ஏவி எழுப்பும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், புறப்பட்டு போங்கள். இப்புதிய வருடத்தில் நம் யுத்தங்கள் யாவற்றையும் கர்த்தர் தாமே நடப்பிக்கும்படி விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு, அது நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதே. நம் வருங்காலத்தை கர்த்தர் தம் கரங்களில் வைத்திருப்பதால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிவோம். அவர் நிச்சயமாகவே நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். இவ்வருடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதையை நாம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கு முன் செல்வது யார் என்பதை நாம் அறிவோம். இந்த அறிவு அனைத்து மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறது. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.